இப்போ நம்மளே 3 வருஷம் 2 வருஷம் கடாயி 40,000 35,000 அந்த ரேஞ்சில் விற்க தான் செய்தோம். 25,000 குறைஞ்சி விற்றுருக்கு. அதிகபட்சம் 35,000 வரைக்கும் விற்றுருக்கோம் கடாயில். 100 பண்ணையாரர் 200 300 400 500 பேர் வந்தாதான் இந்த மேய்ச்சல்காரங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்களும் அவங்க ஏரியாவில் உள்ள ஆட்களுக்கு கொடுக்கும். நாங்கெல்லாம் ஓலை செட்டு தான் போட்டுதான் காலகாலமா இது இந்த வருஷம் போட்டிருக்கு. இதுதான் குளுமையா இருக்கும். மழைக்கும் நல்லது வெயிலுக்கும் நல்லது. இந்த மாதிரி ஓலை செட்டு பனையில இருந்து ஓலையை வெட்டி அது ஒரு ஒரு வாரம் வேலை பாட்டிருக்கும். ஆனா திரும்ப 4 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம 50,000 செட்டு போடுங்க, 6 லட்சம் ரூபாய்க்கு ஆடு வாங்கி விடுங்க, உங்களுக்கு வருமானம் அதிகமாகும், பல மடங்கு அதிகரிக்கும். நீங்க நிறைய பேர் செட்டு 6 லட்சம் 5 லட்சம் கூட தோல்வியுடைய காரணம் என்னன்னா இதுதான். 10 லட்சம் கொடுத்து செட்டு போட்டலாம் லோன் தராங்க அப்படின்னு. ஆனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி 10 லட்சத்துக்கு செட்டு போட்டோம்னா அதில் ஒரு 1,000 ஆடு அடைக்கணும். இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் மேய்ஞ்சிட்டு அங்கே தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வரும். ஒரு நாளைக்கு அப்போ 14 கிலோமீட்டர் நடக்கும். நடக்கும், ஆமாம். ஆனால் ஆடுகளுக்கு ஒன்று அடுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நோடை காலம் அப்படின்னால மழை இன்னும் ஆரம்பிக்கலை. கடந்த ஒரு 3-4 மாசமாக ரொம்ப வறட்சியாக இருக்குது. அதனால பருத்தி கொட்டை காலையில அல்லது மாலையில ஏதாவது ஒரு உணவு கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, இல்லைன்னா ஆடு ரொம்ப மெலிவா இருக்கும். ஒரு ஆட்டுக்கு ஒரு 200 கிராம் 150 கிராம் அந்த ரேஞ்சில் இது சாப்பிட்டா ஆடு கொஞ்சம் அந்த ஒரு அரை குறையா மேயாம வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு பால் இருக்கும். சின்ன குட்டிகள் தாயாடுகளுக்கு பால் இருக்கும். மற்றபடி கடாய்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். மேய்ச்சல் இல்லாத நேரத்தில் மழை பெஞ்சு மேய்ச்சல் இருக்கும் போது இது போடணுங்கிற அவசியம் இல்லை. அது எவ்வளவு பாருங்க, நம்ம உயரத்துக்கு இருக்கு. மேய்ச்சல் இல்லாத காரணத்தினால ஆடுகள் வந்து ரொம்ப வர வர சுருங்கி போச்சு. வளர்ச்சி குறையுது. வளர்ச்சி குறைஞ்சிட்டு. எத்தனை மாசம் குட்டி பிடிச்சா நல்லது வாங்குறவங்களுக்கு? ஒரு 5 மாசத்துக்கு மேல கொடுத்தோம்னா தாயில வந்து முழுமையா பால் குடிச்சிருக்கும். 2.5 மாசம் குட்டி 3 மாசம் குட்டி 100% அது வந்து தாயில பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும். அதை வாங்கிட்டு போய் நம்ம பாலை கொடுக்க முடியாது, இறையும் அது திங்காது, வளர்ச்சியா வீரியமா வராது. இப்போ வந்து மழை காலம். இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்ன கூட்டி தான் பிபிஆர் தடுப்பூசி போட்டோம். ஏன்னா மழை நேரத்துல வந்து நீல நாக்கு நோய், இந்த வானக்கான கால் புண்ணு அந்த மாதிரி வராம இருக்கணுங்கிறதுக்காக தடுப்பூசி போட்டிருக்கு. இந்த மாதிரி வாங்கினோம்னா நமக்கு 100% சக்சஸ்ஃபுல். அந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்ந்தா நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும். அதெல்லாம் இப்ப தாயில விட்டது. இப்போ நமக்கு வேணும் அப்படின்னு குட்டியை ஒதுக்கி போயிட்டு மேய்ச்சலுக்கு போயிட்டு வேணும்னு நம்ம ஒதுக்கி விட்டுருக்கோம். 5 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் பால் குடிக்க தான் செய்யுது. இதே மாதிரி குட்டிகளை வாங்கிடக்கூடாது. பொடிசு ரொம்ப பொடிசா வாங்கணும் அப்படின்னா 2.5 மாசம் 3 வளர்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்பள கடாய் அண்ணா பாத்தீங்களா, இப்போதைக்கு அந்த கடாய் தான் போட்டிருக்கு. அதுதானே? ஆமா. அது இப்போ 4 பல்தான், இன்னும் 4 பல் இன்னும் கொஞ்சம் உயரம் வரும். இப்போ எல்லாம் கிடாய் இப்போ தான் வரட்டக்கூடிய ஸ்டேஜ் நல்ல. இந்த ஒரு 1-2 வருஷம் கழிச்சு வேற கிடாய் ஒதுக்கி விட்டுருப்போம், அதை மாற்றிடுவோம். இப்போ வந்து மேய்ச்சல் முறை தான். அங்கேருந்து இப்போ நம்ம அப்படியே ரோடு பப்பாய்ஸ் ஓட்டு வரமா ஒரு 7-8 கிலோமீட்டர் போகும். போக வர 7-8 கிலோமீட்டர் போயிட்டு எல்லாமே தாயாடுகள் தானே? எல்லாமே தாயாடுகள் தான். தாயாடுகளை பண்ணையில போட்டு வளர்க்க முடியாதா? இற வைக்கிறத பொறுத்து வளர்க்கலாம், வளர்க்க முடியாதுன்னு இல்லை. இற நல்லா வச்சோம் அப்படின்னா நல்லா வளரும். இல்ல கிடா குட்டிங்கன்னா பசுந்தீவனமே கொடுக்காம வளர்க்காங்க. பசுந்தீவனம் கொடுத்து கொஞ்சம் வளர்த்தா நல்லது. நல்லது, அதாவது கொஞ்சம் மேய்ச்சல் முறையில போயிட்டு வந்தா கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். கொஞ்சம் அதுக்கு நடந்து போயிட்டு வந்தா கொஞ்சம் உடலுக்கு நல்லா இருக்கும். எத்தனை தாயாடுல ஆரம்பிச்சீங்க, எவ்வளவு நாளா செய்தீங்க? எங்க அப்பா ஆரம்பிச்சது. அவங்க எத்தனை தாயாடுல ஆரம்பிச்சாங்க என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் மேய்ச்சாங்க, இப்ப நான் அப்படி மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமா. கிட்ட என்ன படிச்சிருக்கீங்க உங்களோட? இது காலேஜ் முடிச்சுட்டேன், பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடு வளர்ப்பு தொழில இறங்கிச்சு. அந்த கம்பெனிக்கு வேலை, இந்த கம்பெனி வேலை, இந்த சாப்ட்வேர் வெளிநாடு அது போய் பார்த்து ஒண்ணும் முடியல. அதனால இப்ப இதுக்கே வந்தாச்சு. வெளிநாட்டுல இருக்க நண்பர்கள் நிறைய பேர் கேட்காங்க, வாங்கினா மட்டும் போதாது, அதை நல்ல முறையில பராமரிக்கணும். முதல்ல வைக்கணும், பட்டி முறையில போட்டு வளர்த்தாலுமே அதுக்கு போதியமான இற வைக்கணும், தண்ணி வைக்கணும், நோய் மேலாண்மை சரி பார்க்கணும். வேலையால போட்டு செஞ்சிடலாம், 4 பேரை போட்டு செஞ்சிடலாம். அது செஞ்சா நம்ம சம்பாதிக்கணும்ல. மாசம் 10,000 15,000 குறைவா இப்ப யாரும் வரமாட்டாங்க. அப்படிங்கும் போது அதுல நமக்கு லாபம் கிடையாது. வீட்டாளுக்கு 2 ஆள் இருந்து பார்த்தாதான் அது நல்லது. தாயாடு வளர்ப்புல குட்டிகளா போட்டு வளர்க்கலாம். 50 குட்டி கிடா குட்டிகளா அது வளர்க்கலாம். அது நல்ல கோயில் விழா காலங்கள்ல நல்ல ரேட்டுக்கு, சாஸ்தியான ரேட்டுக்கு போகும். இப்ப நம்மளே 3 வருஷம் 2 வருஷம் கிடாயி 40,000 35,000 அந்த ரேஞ்சில் விற்க தான் செய்தோம். அதிகபட்சம் 35,000 வரைக்கும் விற்றுருக்கோம் கடாயெல்லாம். அதில் கறி மதிப்பெல்லாம் எவ்வளோ இருக்கும்? ஒன்றும் இல்லையப்போ கறி மதிப்பு ஒரு 30 கிலோ 35 கிலோ. நம்ம எக்ஸ்ட்ரா போசாக்கு நல்லா இற கொடுத்து கொஞ்சம் வளர்த்தோம் அப்படின்னா 45 கிலோ வரைக்கும் 50 கிலோ வரைக்கும் வரும். எது லாபம் உங்களுக்கு? தாயாடு வளர்ப்பு லாபமா, கிடாக்குட்டி வளர்ப்பு லாபமா? அதாவது ஒவ்வொரு பண்ணை வளர்ப்புக்கு எது லாபம்? அவருடைய சிச்சுவேஷனை பொறுத்து. இப்போ நம்ம வந்து மேய்ச்சலுக்கு போகக்கூடிய ஆள் தாயாடு வச்சிருக்கோம். சிலர் பண்ணையில் வளர்க்குறவங்க வந்து தாயாடும் வச்சிருக்கலாம், கிடாயாவும் எடுத்து வளர்க்கலாம். அவங்களுடைய இட வசதி அமைப்பை பொறுத்து எதுனாலும் வளர்த்துக்கிடலாம். இல்லை இப்போ உள்ள இளைஞர்கள் யாருமே வெயிலில் லாந்தைக்கு ரெடி இல்லை, மேய்ச்சலுக்கு போறதுக்கு நிறைய பேர் ரெடி இல்லை.
அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு 4-5 ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுல அடைச்சு போட்டு ஒரு 3 ஏக்கர் தீவன பொருளை போட்டுக்கிட்டு, ஒரு ஏக்கர்ல ஆட்டுக்கு தொழு மாதிரி செட்டு போட்டுக்கிட்டு, கொஞ்சம் ஒரு ஏக்கர் அப்படி மேய்ச்சலுக்கும் விட்டுக்கிட்டு ஒரே இடத்துல பராமரிச்சாலும் பராமரிச்சிடலாம். ஆமா ஆமா, கிடாக்குட்டி வளர்ப்புல நல்லா அதிகமான லாபம் கிடைக்கும். ஏன்னா கோயில் சீசன், கோயில் கொடை விழா காலங்கள்ல வந்து இப்ப பக்ரீத் வருது, தீபாவளி வருது, பங்குனி உத்தரம் கோயில் திருவிழாக்கள் வரும் பொழுது கிடாய்கள் தான் அதிகமான விலைக்கு போகும். 10 கிலோ இருந்துச்சுன்னா 10,000 விற்கும், 12,000 விற்கும். வந்து நிறைய பேர் வெளியே இருந்து கேட்காங்க, சப்போஸ் நம்மளால கொடுக்க முடியல, கொடுக்க முடியாத பட்சத்தில் இப்போ பக்கத்தில் உள்ள அண்ணன் ஆடு வச்சிருக்காப்புல, இன்னும் 2-3 ஆடு வச்சிருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து வெளியாட்கிட்ட இருந்து நம்ம வாங்கி கொடுப்போம். இது ஒரு மாசத்துக்கு எவ்வளவு இடம் வரைக்கும் ஏறும் அண்ணாஜி? பண்ணை வளர்ப்பு வளர்க்க முச்சல பண்ணை வளர்ப்பு ஏற கொடுக்கறத பொறுத்து நம்மளாம் வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நடந்து போயிட்டு வரதே அதுக்கு மேய்ச்சல் சரியா போயிடும், அதனால நம்ம வந்து அதை உறுதியா சொல்ல முடியாது. பண்ணக்காரங்க மாசம் மாசம் எடை போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க, நம்ம அப்படி செக் பண்ணி போட்டு பாக்குறது 5 கிலோ வரைக்கும் ஏறுவாங்க. ஏறலாம், ஒரு வருஷம் வளர்த்தோம்னா ஒரு 10 கிலோ வரலாம், 12 கிலோ வரலாம், அவ்வளவுதான் வருமா மேய்ச்சல்ல? ஆமா ஆமா. ஏன்னா உங்களுக்கு போக்குவரத்து சாஸ்தியா இருக்கு பாத்தீங்களா, கொழுப்பு ஏறாது அதிகமா, வளர்ந்துகிட்டே வருமத்தை விட கயிறு போல இருக்கும், ஒல்லியா நீளம் வளமா இருக்குமே தவிர கொழுப்பு ஏறி வராது, ஆரோக்கியமா இருக்கும். நம்ம இருந்து சாப்பிடுறதுக்கும் ஒரு ஆள் இருந்தே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாருன்னா எல்லா இதுவும் வேறு வகையில எல்லாருக்கும் உடம்பு பருமன் ஆகும். டெய்லி வாக்கிங் போயிட்டு வேலை செய்யற ஆளுகளுக்கு ஆள் ஒல்லியா இருப்பாரு, அந்த மாதிரிதான் இது. பண்ணைகள் நிறைய பெருகிட்டே வருது, வரட்டும், எல்லாரும் வளர்ச்சி அடைஞ்சா நல்லது தானே. இப்ப எங்களை மாதிரி ஆட்களுக்கு பண்ண வளர்ப்புக்கு இது சரியா வரும், அந்த கொடியா வரும். இப்ப இருக்க சூழ்நிலைக்கு மேய்ச்சல் காடு இல்லங்க போது ஒரு காலகட்டத்துல நாங்களுமே அந்த மாதிரி வந்தாலும் வரலாம். இப்ப எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன இடம் மாதிரி போய்கிட்டு இருக்கு மேய்ச்சலுக்கு, அதுவும் அடைப்படும் போது திரும்ப என்ன ஆகும், நாங்களும் அந்த மாதிரிதான் வளர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். பண்ணையாளர்கள் நிறைய பேர் ஆடுகுட்டி வாங்கி வளர்த்தாதான் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். நாட்டுல ஊர்ல ஒரு 10 பேரால எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய முடியாது. 100 பண்ணையாளர், 200, 300, 400, 500 பேர் வந்தாதான் இந்த மேய்ச்சல்காரங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்க, அவங்களும் அவங்க ஏரியாவில் உள்ள ஆட்களுக்கு கொடுப்பாங்க. புதுசா ஆடு வளர்க்கணும் ஆசைப்படுதாங்க, அவங்க என்னெல்லாம் கவனிக்கணும், என்னெல்லாம் செய்யணும்? முதல்ல குறிப்பா ஆடு வாங்குவதற்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இற போட்டிருக்கணும் வீட்டுல, தீவனம், தீவனத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம வாங்கணும். இப்ப ஒரு ஆளு குட்டி வாங்க போறாங்கன்னு வாங்கினதுக்கு அப்புறம் தீவனம் போட அது ஒரே நாள் 2 நாள்ல வரக்கூடிய கிடையாது, 2 மாசம், 60 நாள், அதாவது 3 மாசம் மட்டும், 3 மாசம், 4 மாசம் ஆயிரும். அப்படிங்கும் போது தீவனம் அதுக்கான செட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு குட்டி வாங்கணும். வாங்கக்கூடிய நண்பர்கள் எப்படி குட்டிய பார்த்து வாங்கணும் அப்படின்னா, தாயில முழுமையா பால் குடிச்ச குட்டி, அதாவது ஒரு 4 மாசம் 4.5 மாசத்துக்கு மேல உள்ள குட்டிகள், ஒரு 6 மாசத்துக்குள்ள. ஏன்னா 6 மாசத்தை தாண்டும் போது உங்களுக்கும் விலை கொஞ்சம் சாஸ்தியா தெரியும். எல்லாம் தாயில முழுமையா பால் குடிச்சது, தாயில விட்டாச்சு இந்த 2 குட்டி, இந்த 3 குட்டி. எவ்வளவு ஒரு ரேட் எல்லாம்? கிடா குட்டினா 6,500, 7,000, பொட்டை குட்டினா 6 ரூபா, அந்த ரேஞ்சில் வரும். மாதிரி இந்த மாதிரி குட்டிகளை நீங்கள் பெருசாக, இது வந்து தாயில் முழுமையாக பால் குடித்த குட்டி, இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி நம்ம வளர்த்தோம் அப்படின்னா இது ஃபெயிலியர் ஆகாது. ரொம்ப சின்ன குட்டியாக வாங்கி வளர்த்தோம்னு வைங்க, அது பால் குடிச்சிக்கிட்டு இருக்கோம், தாயில் முழுமையாக பால் குடிச்சிருக்காது. நம்ம ஒரு இடம் விட்டு இடம் மாறும்போது சீக்கிரத்தில் நோய் தொற்றம், காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும். அதனால 4.5 மாசத்துக்கு மேல உள்ள குட்டிகளை வாங்கி வளர்த்தா நல்லது. நம்ம 3,500, 4,000 கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக 1,500 பொடி குட்டி வாங்கி குட்டியா வாங்கணும் அப்படின்னா நமக்கு அந்த 5,000 லாஸ் ஆயிரும். சரி, எடுத்த உடனே பரன் போடலாமா? பரன்ல வளர்க்கலாங்க, எடுத்த உடனே இப்ப பைசா இருக்குன்னு சொல்லி பரனை போட்டுருந்தாங்க. அவங்கவங்க வசதி வாய்ப்பை பொறுத்து, இல்லாதவன் எக்ஸல் வாங்குவான், இருக்கவன் வேற வண்டியை வாங்குவான், அதை விட அதிகமா இருக்கவன் ரேஸ் பைக் வாங்குவான், அந்த மாதிரி தான் இருக்கக்கூடியவங்க அவங்கவங்க தகுதி. இப்ப நாங்கெல்லாம் ஓலை செட்டு தான் போட்டுதான் காலகாலமா, இது இந்த வருஷம் போட்டிருக்கு. இதுதான் குளுமையா இருக்கும், மழைக்கும் நல்லது வெயிலுக்கும் நல்லது. இந்த மாதிரி ஓலை செட்டு பனையில இருந்து ஓலையை வெட்டி அது ஒரு வாரம் வேலை பாட்டிருக்கும், ஆனா திரும்ப 4 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்ப பண்ணை வச்சு வளர்க்கவங்களும் இந்த மாதிரி ஓலை செட்டு போட்டா நல்லது, உங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகம் இருக்காது, செலவு கம்மி. அவங்களுக்கு 7 லட்சம், 6 லட்சம் ஆகும், லைஃப் இருக்கும் அப்படின்னு ஆளு. அதே இதுக்கு நம்ம ஆடு வாங்கி விட்டா கூட நமக்கு வருமானம் இரட்டிப்பாகும், 4 மடங்கு அதிகரிக்கும். சரி, 7 லட்சம் ரூபா கொடுத்து செட்டு வாங்கி போட்டுட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு ஆடு வாங்கி விட்டா அந்த 7 லட்சத்தை நம்ம மீட்க முடியாது. 50,000 செட்டு போடுங்க, 6 லட்சம் ரூபாய்க்கு ஆடு வாங்கி விடுங்க, உங்களுக்கு வருமானம் அதிகமாகும், பல மடங்கு அதிகரிக்கும். நீங்க நிறைய பேர் செட்டு 6 லட்சம் 5 லட்சம் கொடுத்து தோல்வியுடைய காரணம் என்னன்னா இதுதான், 10 லட்சம் கொடுத்து செட்டு போட்டலாம் லோன் தராங்க அப்படின்னு. ஆனா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி 10 லட்சத்துக்கு செட்டு போட்டோம்னா அதுல ஒரு 1,000 ஆடு அடைக்கணும். நம்ம 1,000 ஆடை வாங்க முடியுமா? முடியாது. குறைவான முதலீடு பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா செட்டை குறைவான தொகையில போட்டுட்டு அதிகமான அளவு எண்ணிக்கையில ஆடு குட்டிகளை வாங்கி விடுங்க, மேய்ச்சல் அதிகமா வச்சுக்கிட்டு, தீவனத்தை அதிகமா வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சா. உங்க அனுபவத்துல என்ன தீவனங்கள் போடலாம்? ஒரு தோட்டத்தை போட்டா என்ன தீவனங்கள் ஆடுகளுக்கு நல்லா இருக்கும், எல்லா குட்டிகளுக்கு என்ன நல்லா இருக்கும் என்ன அப்படின்னா, அகத்திக்கீரை கொடுக்கலாம், சுவாப்புல் சொல்லுவாங்க அது சொல்ல போடலாம், சவுண்டல், அப்புறம் அந்த வேலி மசால் சொல்லுவாங்க, மக்காச்சோளம், கோதுமை, இதெல்லாம் உடைச்சு கொடுக்கலாம், பருத்தி கொட்டை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உடைச்சு கூட ஒரு 3 குழந்தை 4 6 பீஸா உடைச்சி
கொடுக்கலாம். இது கொடுத்தா அருமையா இருக்கும். காஞ்சி தீவனங்கள்ல இதெல்லாம் சொல்றீங்க? கடலை கொலை வந்து சீசன்ல கிடைக்கக்கூடியது, அது எப்போதும் கிடைக்காது. கடலை கொலையும் உளுந்தஞ்செடியும் அது சீசன்ல கிடைக்கும் போது நம்ம மலையில நனையாத அளவு அதை அறுத்து எடுத்து அதுக்கு செட்டு போட்டு வைக்கணும், பாதுகாப்பா வைக்கணும். மலையில ஒரு தடவை நடந்தா கூட கருப்பாயிரும், ஆடு திங்காது. தாயாடுகள் வளர்ப்புல நம்ம பால் உற்பத்தி என்ன செய்யணும்? பால் உற்பத்தி சிலர் பசுந்தீவனம் கொடுத்தா மட்டும்தான் பால் உற்பத்தி இருக்குங்க. பால் உற்பத்தி இருக்கணும் அப்படின்னா பசுந்தீவனம் கொடுக்கலாம், காஞ்சி தீவனம் கொடுக்கலாம், பருத்தி கொட்டை வச்சா நல்லா பால் இருக்கும். உங்க ஊர்ல எவ்வளவு பருத்தி கொட்டை வேலை? ஒரு கிலோ இதுல ரெண்டு வெரைட்டி இருக்கு. பொடி விதையா இருக்குது வந்து கிலோ 80-90 விற்கிறாங்க. இன்னொரு பரு விதையா இருக்குது, அது கிலோ 30-35 அந்த ரேஞ்சில் விற்காங்க. இப்போ நான் போடுறதுலாம் ஒரு கிலோ 30 ரூபா தான். ஒரு மூடை எடுத்தோம்னா 1500 ரூபா. ஏன்னா மேய்ச்சல் இல்லாத நேரத்தில் அது ஏதோ ஒரு ஆரோக்கியத்துக்கு மேய்ஞ்சா இது ஒரு 100 சாப்பிடும்போது அது கொஞ்சம் பலமாக இருக்கும். ரிசல்ட் எப்படி இருக்காது உங்களுக்கு? 80 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு ஏதாவது வித்தியாசம், ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கா? எப்படி என்ன அது? அப்படி வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ஆடு கொஞ்சம் மெலியாமல் இருக்கும், கோடை காலத்தில் அதை பயன்படுத்தினா நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் மட்டும் லாந்திட்டு வந்து அடுத்தால இற கொடுத்தா தான் நல்லது. அந்த மேய்ச்சலுக்கு போறதுக்குள்ள ஆரோக்கியமும் நம்ம வீட்டுல இருந்து போறக்கூடியதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். இந்த ஆடுகளை கண்டிப்பா நம்ம மேய்ச்சலுக்கு விடணுமா? கொண்டு போனா நல்லது. ஒரு 60% கொண்டு போயிட்டு வந்தோம்னா நல்லது. இல்லாதவங்க அந்த ஒரு 40% இல்லாத ஆட்கள் வந்து அதற்கு உண்டான ஒரு இட சூழ்நிலையை உற்பத்தி ஏற்படுத்தி ரெடியாக்கி அதுலயாவது லாந்தோம். ஒரு 2 மணி நேரம் மட்டும் குறைஞ்சி ஒரு ரவுண்டு கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்தா அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அடுத்த இற சாப்பிடணும், சூரிய ஒளி படணும் அது மேல. நம்ம எந்த நேரமும் அடைச்சியே வச்சிருந்தா அது வந்து சூரிய ஒளி அது மேல படாது. அந்த சூரிய ஒளி பட்டாதான் அதன் மூலியமா ஒரு சில நோய்கள் வந்து அதுக்கு வராது. சூரிய ஒளியில சக்தி இருக்கு. இருக்கு. மனுஷனுக்கே சூரிய ஒளி படணுங்கான பிறந்த குழந்தையவே 2-3 மாசத்துக்கு சூரிய ஒளியில தானே காட்டுதாங்க, அதிகாலை வெயில் இல்லை. அதே மாதிரி சூரிய ஒளி அதுல படணும். செட்டில் அடைச்சே வச்சிருந்தா நெல்லே இருந்தாலும் போதாது. அடிக்கடி குளிர்ந்த காத்தே வீசிக்கிட்டு இருக்கும், அதுக்கு போதுமான ஒரு சுதோசனமான சுதோசனமான நிலை இருக்காது. வெயிலையும் கொஞ்சம் காட்டணும். அதுக்குத்தான் அந்த 2-3 மணி நேரம் அந்த ஆடுகளை வெயில உலக விடணும்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்றாங்க பரண்டுல மேலே இருந்துச்சுன்னா கால்லாம் வளைஞ்சிருது, 4 மாசத்துக்கு அப்புறம் குட்டி மெலிஞ்சிருது அப்படிங்காங்க. ஆமா, அதாவது ஒரு மனுஷன் எந்த நேரமும் இருந்த இடத்துல இருந்தாமனா அவனுக்கு கை கால பெலாம் இருக்காது. அதே மாதிரி அடைச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா வயிறு இல்ல வெயிட் ஆகிக்கிட்டே இருந்தா 4 கால் எப்படி தாங்கும்? கொஞ்சம் அது வாக்கிங் மாதிரி போனா மட்டும்தான் கால் பெலாம் இருக்கும். உடல் எடை அதிகரிக்கும் போது கால் தாங்கணும்ல, அந்த காலுக்கு வேலை கொடுக்கறதுதான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நம்ம வெளியே ரவுண்ட் அடிக்க சொல்லலாம். சும்மாவாட்டு வாக்கிங் மாதிரி அந்த ஆடுகளை உலா அப்படி சுத்த விடணும், விட்டா மட்டும்தான் கால் விளையாது. அடைச்சே கடந்தா கால் விளையதான் செய்யும். என்ன காரணம்? கொடியாடா தேர்ந்தெடுத்தீங்க. பள்ளையாடுங்கலாம், நாட்டாடு, பொடிபொடி ஆடுங்கலாம், வெள்ளை கலர் ஆடு, கேரளா ஆடுங்காங்க, காது நீளமான ஆடுங்காங்க. கொடியாடுல என்ன நன்மைகள் இருக்கு? எப்படி நோய் இருக்கு அப்படின்னா, இது ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம ஏரியா பொறுத்த பெரிய ஆட்கள் அதே வச்சிருந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அப்படி பாரம்பரியமா நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். இது நோய் வந்து பெரும்பாலும் நோய் தாக்கம் இருக்காது. எவ்வளவோ மழைலாம் பேஞ்சிருக்கு, இங்கேயும் தொடர்ந்து 10 நாள்லாம் பேஞ்சிருக்கு. பெரும்பாலும் நோய் தாக்கம் இருக்காது, உயிர் சேதம் ஏற்படாது. தூத்துக்குடி மாவட்டம் வெயில் ரொம்ப இருக்கும்ல, இது தாக்கு பிடிக்குதா? வெயில் ஏப்ரல் மே வந்து பயங்கரமான வெயிலா இருக்கும், ஜூன் மாசம் வரைக்கும் அதையே தாக்கு பிடிக்கும். நாங்களும் அந்த வெயில தான் போயிட்டு வந்து ஆடு கூட போயிட்டு ஆடு கூட தான் வரதான் செய்யும். எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு எத்தனை கிலோமீட்டர் வரீங்க? இங்கே இருந்து மலைக்கு அந்த சைடு போகணும், குளத்தில் ஒரு குளத்தில் தண்ணி கிடக்கு, அந்த குளத்தில் தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் மேய்ஞ்சிட்டு அங்கே தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வரும். ஒரு நாளைக்கு அப்போ 14 கிலோமீட்டர் நடக்கும் நடக்கும். ஆமாம். ஆனால் ஆடுகளுக்கு ஒன்று சேர்த்து அடுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை ரொம்ப தூரம் நடந்தால் ஆடு ரொம்ப மெலிஞ்சிரும், யானை பண்ணால் இங்காங்களா? அதனால தான் இப்போ இந்த கோடையில் கொஞ்சம் அது மெலிவாக தெரியும். அது நம்ம ஏதாட்டு கொஞ்சம் இறகிற போட்டோம்னா ஓரளவு ஈக்குவல் பண்ணிடும். எது உங்களுக்கு தெரிஞ்சு எது லாபம் என்னாச்சு? தாயாடு வளர்ப்பு லாபமா? அதாவது சிலர் கன்ஃபியூஸ்ல இருப்பாங்க, ஆடு வளர்ப்புல எதை வளர்க்கலாம் சொல்லி. இப்போ நம்ம பிரீடிங் பண்ணி குட்டி எடுத்து விற்கணும் அப்படின்னா நம்ம தாயாடை வளர்க்கலாம். இல்ல குட்டியா வாங்கி அப்படி செட்டு செட்டா ஒவ்வொரு செட்டா பேச்சா விற்கணும் அப்படின்னா சின்ன சின்ன குட்டியா எடுத்து 6 மாசம் வளர்க்கணும் விற்கணும், அடுத்து 6 மாசம் வளர்க்கணும் விற்கணும். அந்த மாதிரி நம்ம ஐடியா இருந்தா விற்கலாம், லாபத்துல விற்கணும். இல்ல நம்ம ஒரு 30 தாயாடை எடுத்து அதன் மூலியமா பிரீடிங் பண்ணி அந்த குட்டிகளை விற்கணும் அப்படின்னா கூட அப்படியும் வித்துக்கலாம். எல்லாமே அவங்களுடைய விருப்பம் தான். பணம் அதுக்கு தகுந்த மாதிரி வசதி வாய்ப்பு வருமானம் எதுல கூடுதல் இருக்க வாய்ப்பு இருக்கு? தாயாடுகளை வச்சு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நிரந்தரமான வருமானமா இருக்கும். இப்ப நானும் தாயாடுகள் வச்சு வளர்க்கோம் பாத்தீங்களா, இது வந்து ஒரு நிரந்தரம். 6 மாசம் இருக்க வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை விற்கலாம், அது வந்து ஒரு நிரந்தரமான வருமானமா போய்கிட்டு இருக்கும். கிடாக்குட்டியில கிடாக்குட்டி இப்ப நம்ம வாங்கி வளர்த்துட்டு திரும்ப மொத்தமா டோட்டலா விற்கணும் வைங்க, வித்ததுக்கு அப்புறம் ஒரு சில சொல்லியால அதை அடுத்தால தொடரவா வேண்டாமா வேங்கணுமா வேண்டாமாங்கிற ஒரு சிந்தனைக்கு போகும்போது சிலர் அதை கைவிட்டலாம். வருஷம் வருஷம் மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும், அடுத்தால வாங்கிக்கு ரெடி பண்ணணும், ரெடி ஆகணும். சிலர் வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் வாங்கிட்டு வித்துட்டு அடுத்தால
ஒரு 10 நாள் டியிலே பண்ணும்போது திரும்ப அது அப்படியே ஸ்லோவாகி அதுல இருந்து வெளியேறிடுவாங்க. இதே தாயாடு வச்சிருக்கவங்கன்னா அதை பாத்துக்கிட்டு ரொட்டேஷனா அப்படியே திரும்ப திரும்ப அந்த குட்டிகளை வந்து வித்து பண்ண வேண்டாம். பழைய ஆட்கள் வந்து வேலையாடுன்னு சொன்னாங்க, இப்ப உள்ள ஆட்கள் வந்து அதை கொடியாடு கொடியாடுன்னு கொண்டு வந்தாங்க. வேலையை தாண்டி போவாங்க சிலர், வேலையை எதனாலும் தாண்டிடும். குட்டிகள்லாம் ஒரு குட்டி போடுதா ரெண்டு குட்டி போடுதா, சிலர் சந்தையில மூணு குட்டி போடுது நாலு குட்டி எல்லாம் போடுதுங்க. நார்மலா எவ்வளவு போடும் நம்ம ஏரியாவை பொறுத்த மட்டும் ரெண்டு குட்டி மூணு குட்டி எல்லாம் ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி மேய்ச்சல் நல்லா இருந்திருக்கு போட்டிருக்கு, நானே பாத்துருக்கேன். ஆமா, இப்ப மூணு குட்டி போடுதல பெருசு இல்ல, நாங்க வந்து மேய்ச்சல் முறைக்கு போறதுனால ரெண்டு குட்டி வளர்த்தாலே போதும். மூணு குட்டி எல்லாம் போட்டா வளர்க்க முடியாது, ஒரு குட்டி போட்டா நல்லா பெர்ஃபெக்டா வளர்க்கும். ரெண்டு குட்டி போட்டுச்சு அப்படின்னா காலத்துல ரெண்டு குட்டியை போட்டுருவோம், கோடை காலத்துல ஒரு குட்டியை போட்டு ஒரு குட்டியை எடுத்துருவோம், நல்லா வளர்க்கட்டுமே அப்படின்னு. ரெண்டு குட்டி போடுறதாதான் நல்லது, நல்லது பால் இருக்கு, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. மூணு குட்டிக்கெல்லாம் பால் இருக்காது, அதை வந்து நம்ம வீட்டில் போட்டு வளர்க்கவங்களுக்கு மூணு குட்டி போட்டால் அவங்க அதை பால் மாட்டை வளர்த்த மாதிரி அதுக்கு புண்ணாக்கு தவிடு எல்லாம் வைப்பாங்க, அதில் பால் இருக்கும். ரெண்டா பிடிச்சு பிடிச்சு கொடுக்கணும் ஒரு குட்டிக்கு தனியாக, நம்ம அப்படி கொடுக்க முடியாது. முடிவுலாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு நாள் வெட்டுவீங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முடிய வெட்டுவோம். தை மாதத்துக்கு அப்புறம் லாஸ்ட்டு நம்ம பனிக்காலம் எல்லாம் முடிஞ்சு கொசுக்கடி காலம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வெட்டுவோம். வெயில் காலம் வெட்டக்கூடாது. வெயில் காலம் என்ன காரணம்? வெயில் காலம் வெட்டினோம்னா ஏற்கனவே வெயில் அதிகமாக போடும், வெயில் காலம் வெட்டும் போது ரொம்ப வெயில் போட்டு ஆடு மேலாம் புண்ணு வந்துடும். பிப்ரவரியில வெட்டியிருந்தோம். நீங்க என்ன மருந்துகள் எல்லாம் குடிக்கீங்க, என்ன தடுப்பூசி எல்லாம் போடுறீங்க, என்ன மருந்துகள் எல்லாம் குடிக்கீங்க? அதாவது நம்ம வந்து கிருமிக்கு மட்டும் வருஷத்துக்கு 2 தடவை மருந்து கொடுப்போம், வசந்தி பசுமையான மேய்ச்சலுக்கு முன்னக்கூட்டி இப்ப கொடுத்துருக்கோம். திரும்ப என்ன செய்வோம், அந்த காய்ச்சல் உலர்ந்து வந்தால காஞ்ச தீவனம் வரும் பார்த்தீங்களா வெயில் காலங்கள்ல, அது வரும்போது ஒரு நோய் வரும், அப்போ ஒரு மருந்து கொடுப்போம். இந்த 2 மருந்து கொடுப்போம். மழைக்கு முன்னக்கூடி 1 தடவை இந்த காலில் வாயில புண்ணு வராம இருக்கிறதுக்கு ஒரு ஊசி டாக்டர் வந்து போடுவாங்க எல்லா பக்கமும். தடுப்பூசி எத்தனை தடுப்பூசி போடுவீங்க? பிபிஆர் மட்டும் போடுவாங்க, அந்த ஒண்ணுதான் வருஷத்துக்கு நாங்க போடுறோம், மத்த எதுவும் போட்டோம் உண்டுலாம் இல்லையா? அது அதெல்லாம் காய்ச்சலுக்கும் அந்த காலில் வாயில புண்ணு வராம இருக்கிறதுக்காக இந்த 2க்கு மட்டும் ஒரே டைம் தான் போடுவாப்ல. வேற அந்த துள்ளு மாதிரி நோய்கள் உங்க ஏரியால ஏதாவது வருதா? துள்ளி துள்ளி சாவுதுல ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் கிடையாது.